குருஜி, ஆக்சுவலா வந்து நம்ம நிறைய வீடியோஸ் இதை பத்தி பேசியிருக்கோம், பட் இருந்தாலும் ஒரு சில வியூவர்ஸ் வந்து நம்ம கிட்ட கேட்டாங்க, இந்த எதிரிகள் தொல்லையிலிருந்து நிரந்தரமா விலகி நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் குருஜியை சொல்ல சொல்லுங்க அப்படின்னாங்கன்னா, ஒரு பழைய காலத்து முறை தான் இது, கிராமங்கள்ல இதை செய்யறது உண்டு, அந்த முறையவே நம்ம சொல்லலாம், அது ஈஸியானதும் கூட. இப்ப எனக்கு யாருனே தெரியல, எனக்கு யாரோ தொந்தரவு கொடுக்குறாங்கன்னா பொதுவா கண்டிப்பா வந்துட்டு பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம் குருஜி. ஆக்சுவலா வந்து நம்ம நிறைய வீடியோஸ் இதை பத்தி பேசியிருக்கோம், பட் இருந்தாலும் ஒரு சில வியூவர்ஸ் வந்து நம்ம கிட்ட கேட்டாங்க, இந்த எதிரிகள் தொல்லையிலிருந்து நிரந்தரமா விலகி நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் குருஜியை சொல்ல சொல்லுங்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக ஏதாவது ஸ்பெஷல் பரிகாரம் இருக்கு? இருக்கு, அதான் சத்ரு தொல்லை எதிரி தொல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க தொல்லை தீரணும்னா ஒரு பழைய காலத்து முறை தான் இது, கிராமங்கள்ல இதை செய்யறது உண்டு, அந்த முறையவே நம்ம சொல்லலாம், அது ஈஸியானதும் கூட. இந்த எருக்க இலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, எருக்கம் செடி, எருக்க இலைன்னு சொல்லுவாங்க, அந்த இலையை எடுத்துக்கணும். அந்த இலையை எடுத்துன்னு வந்துட்டு ஆற்றுல குளத்துல எங்கேயாவது கடல்ல இல்லை அதெல்லாம் இல்லை, நான் மெட்ராஸ் சிட்டிக்குள்ளே இருக்கிறேன்னாக்கா ஒரு ஒரு அன்னக்கூடையில் தண்ணி வச்சுக்கணும், அந்த இலையை தண்ணியில் முக்கிக்கணும், தண்ணிக்குள்ளே வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு கொக்கிக்காயின்னு ஒரு காய் இருக்கு, கொக்கிக்காயா, அது பேரே கொக்கிக்காய், இல்லைன்னா வந்து குரங்கு தோடு காயின்னு சொல்லுவாங்க, அதை குரங்கு தோடுனா குரங்கு கமல்னு வாங்க, அதை அப்படின்னும் பேர் உண்டு, கொக்கிக்காயினும் பேர் உண்டு. அப்புறம் வந்து தேல் கொடுக்கு காயின்னு சொல்லுவாங்க, கழுகு மூக்கு காயின்னு சொல்லுவாங்க, பல பேர் உண்டு. ஆனால் கொக்கி காய் குரங்கு தோடு காயினா கொஞ்சம் தெரியும், அப்படின்னு நெட்டில் போட்டால் தெரியும், ஒன்றும் இல்லை, இப்படி கருப்பு கலரில் இப்படி ரெண்டு கொக்கியமாக இருக்கும் அந்த காய், ஆனால் கிழிக்கும் நம்ம உடம்புல, இப்படி பட்டா அப்படியே குத்தும் முள்ளு மாதிரி, அது இது ஓரத்துலேயே கிடைக்கும், செடி ஓரங்கள்லேயே கிடைக்கும், இல்லைனாலும் நாட்டு மருந்துகளை கிடைக்கும். ஏன், அதை விட ஒன்று ஆன்லைன்லேயே கிடைக்குது, அமேசானில் கிடைக்குது, அது ஒரு பேக்கெட் மாதிரி போட்டு விற்கிறாங்க, அது இங்கிலீஷில் என்ன பேருன்னு பார்த்துக்கிட்டோம்னா அது நெட்டில் போட்டால் வந்துடும், கொக்கி காயின்னு போட்டால் வரும், அதில் இங்கிலீஷில் இருக்கும், அதை தூக்கி அப்படியே ஆன்லைனில் போட்டு வாங்கிடலாம், விலையும் பெரிய விலை கிடையாது, அதெல்லாம் ஒரு 50-80 ரூபா 100 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அது அந்த காய் வேணும், அதை வாங்கி வச்சுக்கணும் முன்னாடியே. கிராமப்புறங்களில் ரோடு ஓரத்தில் நிறைய இருக்கும், இங்கேயும் ஏரிகளில் இருக்கும் அது, பட் இப்போ கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடையில், இல்லைன்னா நேராக ஆன்லைன் தானே, இப்போ எல்லாம் அப்படி தானே போயிடுச்சு, ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம், கொக்கி காய் அது பேர். இந்த காயை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணும், இப்போ ஒரு அந்த ஏற்கனவே சொன்னாலே அந்த இலை, அந்த இலையை கொண்டாந்து இப்போ நமக்கு இப்படி தண்ணி தொட்டி இல்லை, கிணறு, கிணறுல நான் சொல்கிறது வயக்காட்டு கிணறு, அப்படி இல்லைன்னா நமக்கு குளம் ஆறு இப்படி அதெல்லாம் இல்லாதவங்க வீட்டில் ஒரு டப்புல தண்ணி வச்சுக்கினா அந்த தண்ணிக்குள்ளே அந்த இலையை, அந்த இலையை வந்து எருக்கச்செடி இலையை இப்படி முக்கிக்கிட்டு அந்த இப்போ இந்த இலையை வந்து நம்ம வந்து சத்ருவா நினச்சிக்கணும், நமக்கு யார் கஷ்டம் கொடுக்குறாங்களோ அவங்கள நினச்சிக்கினா அந்த இலையில அந்த காயை வச்சு இப்படி கிழிச்சு விட்டோம்னா கிழியும் அந்த அந்த இலை கிழிஞ்சு போயிடும், கிழிஞ்சு தண்ணிக்குள்ளே வச்சு தான் பண்ணணும், மேலே வச்சு பண்ணக்கூடாது, தண்ணிக்குள்ளே முக்கிட்டு இந்த காயை வச்சு இப்படி கிழிச்சு விட்டோம்னா அந்த இலை துண்டு துண்டாக கிழிஞ்சிடும், அவ்வளோதான். இன்னொரு இலையை எடுத்துக்கணும், இன்னொரு சத்ரு யாருன்னு பார்க்கணும், நமக்கு வளர்ச்சிக்கு கெடுக்கிறவங்க அவங்க இவங்க யாராவது இருப்பாங்க இல்லையா, நியாயமானவங்களா இருக்கணும், ஆனா நம்ம சும்மா இருக்கிறவங்களெல்லாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, தப்பு அது, அது தர்மத்துக்கு புறமா இருக்கணும். நமக்கு உண்மைக்குமே தொந்தரவு கொடுக்குறாங்க ஆஃபீஸ்ல, உண்மைக்குமே நமக்கு பக்கத்துடைய எதிர்வீட்டு தொல்லைகள் இல்லை, யாரோ ஒருத்தர் நமக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க, இல்லை யாரோ இந்த மாதிரி கெட்ட காரியம் நமக்கு பண்ணிட்டாங்க, வளர விட மாட்டாங்கன்னு உண்மையா தெரிஞ்சதுன்னா அவங்க பேரை சொல்லி அந்த மாதிரி அந்த காயால கிழிச்சு விடணும், கிழிச்சு விட்டு அவங்க தொல்லை விலகும். இப்போ எனக்கு யாருனே தெரியல, எனக்கு யாரோ தொந்தரவு கொடுக்குறாங்கன்னா பொதுவாக சொல்லலாம், எனக்கு யார் தொந்தரவு கொடுத்தாலும் அந்த கொடுக்குறவங்க இந்த இலையா இருந்து அதை நான் வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே வச்சு கிழிச்சு விட்டுணும் அந்த கொக்கி காயை வச்சு. அந்த ஒவ்வொரு இதுக்கு ஒரு ஒரு இலைக்கு ஒரு காயை தான் பயன்படுத்தணும், இன்னொருத்தரை சொல்கிறோன்னா இன்னொரு காயை எடுத்து பயன்படுத்தணும், கிழிச்சு எல்லாம் பண்ணுறோன்னா இந்த தண்ணியை தூக்கி என்ன பண்ணணும்னா கற்பூரத்தை ஒன்று ஏற்றி அந்த தண்ணி மேலே வச்சுட்டு அப்படியே தண்ணி கொண்டாந்து கற்பூரத்தை இந்த தண்ணியை தூக்கி ஊற்றிடணும். ஆனால் இதே வந்து நம்ம ஆற்றுல இப்போ குளத்தில் செய்கிறோம்னா நான் கற்பூரம்லாம் ஏற்ற வேண்டாம், வெறும்னு இப்படி கிழிச்சு போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம் வந்துடலாம். இது வந்து நல்ல சத்ரு எதிரிகள் இவங்களெல்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து விலக்கி கொடுக்கும், நம்ம அதுலேருந்து ரிலீஃப் ஆகிடுவோம், கொஞ்சம் நல்லா இருக்கும் அது. இது கிராமங்களில் செய்கிற ஒரு மெத்தட் இது. ஆமாம், ஆனால் ஈஸியாக இந்த அவங்களுக்கு இந்த இலையும் ஈஸி, இந்த கொக்கிக்காயும் ஈஸி, அங்கேயே விளைஞ்சு கிடக்கும், அதை எடுத்துக்க வேண்டியது அப்படியே அங்கேயே குளம் இருக்கும், ஊர்லேயே குளம் ஆறுலாம் இருக்கும், அப்படியே பண்ணிட்டு வந்துருவாங்க, அதாவது ஒரு நம்பிக்கையான ஒரு பரிகாரம் இது, இது நம்ம எல்லாருமே செய்யலாம். அது கண்டிப்பா வந்துட்டு பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். நன்றி குருஜி. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.